ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரிசனர் ஆஃப் கேம். இன்றைக்கி இந்த சேனலில் நாம GTA 5 கேம் பிளே தான் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கேம்குள்ளே போகலாம் வாங்க. காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த லெவலோட ஆரம்பத்தில், அதாவது இந்த மிஷினோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெவரும் மைக்கிளையும் தான் காமிக்கிறாங்க. அதாவது ட்ரெவரும் மைக்கிளும் பார்த்தீங்கன்னா ட்ரெவரோட பிளேஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி போன மிஷின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃப்ளைட்டில் சும்மா தாறுமாற ஒரு சம்பவம்லாம் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாங்க நம்ம டிரைவர். பார்த்தீங்கன்னா ஜட்டியோடு இருக்கிறாரு, இன்னும் அவருக்கு ட்ரெஸ் கூட போட்டு இல்லை. ஓகே, இருக்கட்டும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மிஷினில். ஸோ எந்த மாதிரி போகுதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். But because you're totally psychotic somehow it's okay. இங்க பாத்தீங்கன்னா ட்ரெவருக்கும் மைக்கேலுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் தான் போகுது. ரெண்டு பேரும் கோவமா சத்தம் போட்டு பேசிக்கிறாங்க. ஆனா அவங்க பேசிக்கிறதுக்கும் ஸ்டோரிக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சோ பாத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பேசிட்டு இருக்கிற கேப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த FIB அப்படிங்கிறவன் வந்துட்டான். அதே நேரத்தில் கூடவே டேவ் அவரும் வந்திருக்கிறாரு. டேவ், இவரை பற்றி தெரியும். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு போலீஸாக இருந்தவர் தான் இந்த டேவ் அப்படிங்கிறவர். கேமோட ஆரம்பத்தில் ஒரு 20 வீடியோ தள்ளி பார்த்துருந்தீங்கன்னா டேவ் பற்றி தெரியும். டேவ் இன்ட்ரோ ஆன நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் டேவ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ டேவ் மூலமாகவும் இவங்க நிறையவே மிஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரெவர், மைக்கேல், ஃப்ராங்க்லின், இவங்க எல்லாருமே. ஸோ எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நீங்கள் கேம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A few weeks ago, I was happily retired, sulking by my swimming pool. My psychotic best friend shows up out of nowhere to torture me over mistakes I made, honest mistakes I made over a decade ago. இங்கே நடக்கிறத வச்சு பார்த்தா நம்ம மைக்கேல் ஏதோ ஒரு விஷயத்தில் கோபமாக இருக்கிறாங்க. அதனால தான் அவரோட லைஃப் விஷயத்தெல்லாம் எடுத்து கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. டென்ஷனில் இருக்கிறவர் போல கிட்டத்தட்ட மைக்கேல். Forgive me, you ignorant fuck. But sarcasm is all I fucking got. Sarcasm and a room full of you cunts. Yes! Woo! Welcome back, man. It is the old you. நம்ம டிரைவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மைக்கேல் வந்து கத்தி சத்தமாக பேசினதை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு, அதே நேரத்தில் லைட்டாக அப்படியே புகழ்கிற மாதிரியும் பேசுகிறாரு. என்ன சொல்லியிருந்தார்னா, அவர் கோபமாக பேசினார்ல மைக்கேலு, அதை பார்த்துட்டு சூப்பராக இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். இப்போ தான் ஒரு பழைய மைக்கேலை நான் வந்து பார்க்குறேன், உங்ககிட்ட இந்த மாதிரி தான் இருக்கணும், இதுதான் எனக்கு தேவை, அந்த மாதிரி டிரைவர் பேசுகிறாரு. சரி, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷன் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஆனால் என்ன விஷயம்தான் தெரியல. இவங்க நடக்க போகிற மிஷனை பற்றி எதுவும் பேசவும் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இவங்க எதுவும் பேசலை. ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் காமிக்கிறாங்க மேப்பில். ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம், என்ன நடக்குதுங்கிறது போக போக தெரியும். இந்த கார் தான், இந்த காரில் தான் நம்ம ஏறணும். ஏறுவோம், ஏதோ ஒரு இடம் கொடுப்பாங்க, அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, டிரைவரும் நம்ம கூட தான் வராரு. கோ டு பலி டு பாய், அதாவது பேய். ஓகே, பலிட்டோ பே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மைல் இருக்குது, ரொம்ப தூரம் டிராவல் தான். What now? We got a funding problem. So we need a job. Before the jewel store, you talked about a score, a bank in the sticks. I need you to meet us there. Palito Bay, right? That's the one. ஓகே, இப்போ லெஸ்டர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்கல்ல. லெஸ்டர் வந்து கால் பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மணி ப்ராப்ளமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஜுவல் ஸ்டோர், அதாவது நகைக்கடையில் நகையை கொள்ளடிச்சதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பெருசாக பணமே இல்லை, அடுத்து நம்ம வேறு எதுவும் பண்ணவும் இல்லை, அதனால் நம்ம ஒரு பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அதாவது லெஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. நம்ம வேணால் பேங்க்லேருந்து பணத்தை அடிக்கலாம், அந்த மாதிரி வந்து இப்போ ஃபோனில் வந்து பேசினார். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நகைக்கடையில் அடித்த பணத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க போல். என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு காட்டவே இல்லை. ஆனால் அந்த நகைக்கடையில் வந்து நகையை கொள்ளையடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொள்ளையடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பணமே இல்லை, ஃபண்டே இல்லை, ஃபண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நமக்கு இன்னும் வந்து தேவைப்படுது, அதனால் நம்ம வேறு ஏதோ பேங்க்கில் வந்து கை வைக்கலாம், அந்த மாதிரி வந்து லெஸ்டர் சொன்னார்.
ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து ஏதோ பேங்க்கில் திருட போகிறாங்களா இல்லை என்ன என்ன மாதிரி விஷயம்னு தெரியல. பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலிட்டோ பே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போக சொல்லிக்கிறாங்க. அது என்ன இடனே தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் நல்லா ஓடிட்டு இருந்தால் ஒருத்தன் குறுக்க வந்து இடிச்சிட்டான். சரி இருக்கட்டும், நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். ஹைவே தான், பெருசாக டிராஃபிக் இருக்காது, சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த கார் ஒரு லிமிட் ஸ்பீடில் நல்லா தான் போகுது, ரொம்ப ப்ராப்ளம்லாம் இல்லை. இந்த லொக்கேஷனுக்கு இது வரைக்கும் நான் கேம் ப்ளே பண்ணதுலையே மிஷனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வழியில் வந்து போகிறேன். நீங்களும் ஃபுல்லாக கேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வழியில் வந்து இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது மிஷனில், இப்போ தான் போகிறேன். அதே மாதிரி பலிட்டோ பே அப்படிங்கிற இடத்துக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்க்கலாம் என்ன இடம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஹைவேலையும் இப்போ தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கிறேன். ஃப்ராங்க்லின் தான் என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஃப்ராங்க்லினை பார்த்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் ஒரு மூணு நாலு மிஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். போன மிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெவரும் மைக்கிள் தான் இருந்தாங்க. ட்ரெவர் அதாவது மைக்கிள் கூட பார்த்தீங்கன்னா வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மார்டின் மட்ராஸோ அவனோட ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெவர் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதனால் அந்த ஒய்ஃபை வந்து அதாவது மார்டின் மட்ராஸோட ஒய்ஃபை வந்து வீட்டிலே இருந்து பார்த்துக்கிறதுக்காக மைக்கில் விட்டுட்டு ட்ரெவரும் அவரோட ஃப்ரெண்டு ராணும் பார்த்திங்கன்னா வெளியே போனாங்க. போன மிஷனை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடித்தாங்க, கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ ஃப்ராங்க்லின் தான் என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே போகலாம். மைக்கிளும் ட்ரெவரும் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு லெஃப்ட் எடுத்தால் போதும். ஓகே போகலாம். என்ன இடம் இன்னும் தெரியல. பலிட்டோ பே அப்படின்னு தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஓகே இந்த இடத்துல தான் மார்க் இருக்குன்னு நிறுத்தலாம். இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பாமா நண்பா அப்படிதான் ட்ரெவர் வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கிளைமேட் வேற மாறிடுச்சு, அடுத்த நாள் மார்னிங் அந்த மாதிரி இது ஆயிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங்கால இவங்க அது காலையில் வந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெவர் நம்ம மைக்கில் கல்லெடுத்து தூக்கி போட்டாரு. நம்ம மைக்கில் லைட்டாக டென்ஷன் ஆனார், பார்த்துக்கலாம். ட்ரெவர் எது ஜாலியாக இருக்கிறார் போல. ஓகே திரும்ப தூக்கி போட்டாரு. மைக்கேல் பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாரு. இன்னொரு தடவை கள்ள தூக்கி போட்டனும் விரலே உடச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே இது பஸ் ஸ்டாப்னு சொன்னாங்களே, ஸோ பஸ் வருது. பஸ்ஸுலேருந்து யார் வராங்கன்னு தெரியல, ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர். பார்த்தீங்கன்னா வர்றது யாருன்னா லெஸ்டர் தான். குச்சை பிடிச்சிட்டு வரான். லெஸ்டருக்கு வேறு கால் வந்து ஒர்க் ஆகாது போல், ஏற்கனவே அப்படி தான். இப்போ தான் நான் புதுசாக சொல்கிறேன். சரி இருக்கட்டும். லெஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் போடுறது, எல்லா மிஷனும் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கோ டு த பேங்க் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பேங்க்ஸ்க்கு போக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் சொன்னது தான், லெஸ்டர் வந்து இப்போ தான் ஃபோனில் சொன்னார் வேறு வழியில் நம்ம ஒரு பேங்க்கில் தான் கை வச்சாகணும், பணம் இல்லாததால் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு தான் வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம், இங்கே நிறுத்தலாம். ஓகே சினிமாட்டிக் மூடு டூகிள் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் அது. ஓகே பிளெயின் கவுண்டி இதுதான் நண்பா பேங்க்கு. ஓகே பேங்க்கோட இன்னொரு சைடில் போய் காரை நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படியே பொறுமையாக ஓட்டிட்டு போகலாம். அது இங்கே தான் இருக்குது, ரைட் சைடில். அப்படியே உள்ளே விடலாம். ஓகே சூப்பர், நம்ம வந்து காரை நிறுத்திட்டோம். இட்ஸ் நாட் ஐடியல், இட்ஸ் கோனா காஸ்ட் மோர் டு பிரேக் தட் சிஸ்டம் தென் தி ஸ்கோர் இஸ் கோனா பே. ஓகே இங்கே எதுக்காக வந்து நிறுத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் இது ஒரு பேங்க்கு. பேங்க்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இவங்களோட பிளான் இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. பார்த்துக்கலாம். ஓகே இவங்க பார்த்தீங்கன்னா அலாரம் பற்றி பேசிக்கிறாங்க. ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வந்து போட்டிருக்குதுல, அதுதான் அலாரம் அந்த பில்டிங்கில். அதை தான் இப்போ ஷூட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது அலாரம் ஆன் பண்ண சொல்கிறாங்க. நாம் ஷூட் பண்ணி ஆன் பண்ணலாம். சூப்பர், நம்ம ஷூட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அலாரமும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா லெஸ்டர் வந்து கேஸ் ஸ்டேஷன், அதாவது இங்கே கேஸ் ஸ்டேஷன் வந்து பெட்ரோல் பங்க் தான் அங்கே கேஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. அங்கே போய் ஓகே அங்கே போய் நின்று நம்ம வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இங்கே தான் இருக்குது பெட்ரோல் பங்க். ஸோ நம்ம அப்படியே இந்த இடத்துல நிறுத்திடலாம். இவங்க என்ன பிளான் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, எதுக்காக அலாரம் ஆன் பண்ணாங்கன்னு தெரியல. Dispatched 4 cars in 60 seconds and more on standby and it isn't even 30. ஒருவேளை இந்த பேங்க்ல வந்து அலாரம் ஆனானா எவ்வளவு சீக்கிரத்துல இந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க, என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத செக் பண்றதுக்காக சும்மா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. This is not normal. The response is out of proportion. Cops in this county are dirty. The alarm just went off on their piggy bank. ஓகே, சைலன்ஸ் சவுண்ட் கேக்குது. ஓகே, சைரன் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக கேட்குது. வந்துட்டாங்க போல, இதோ வந்துட்டாங்க போலீஸு. ஓகே, சூப்பர். லெஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 40 செகண்ட்குள்ளே இந்த இடத்துல வந்து போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துட்டாங்க. இவங்க நேரம் ஆட்டையை போடுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க, அதுதான் இங்கே உண்மை. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு தான் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன நடக்கும், ஒரு வேலை பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு பிளான் மாதிரி போட்டிருக்காங்க போல், அதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது. ஓகே, ட்ரெவர் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கிட்டாரு. நம்மளை வேற ட்ரெவருக்கு சேஞ்ச் ஆக சொல்கிறாங்க, நம்ம மாறிடலாம். ஓகே, இங்கே நம்மக்கிட்ட ஒரு சூப்பராக ஒரு பைக் இருக்குது. இப்போ புதுசாக நமக்கு லொக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மைல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 மைலு நம்மளை போக சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ட்ரெவர் வச்சு தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். ட்ரெவர்ஸ் ஆஃபீஸ். ஓகே, ரேஸ் மைக்கேல் டு ட்ரெவர்ஸ் ஆஃபீஸ். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக்கேலும் லெஸ்டரும் காரில் வராங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பைக் கொடுத்துட்டாங்க, நம்ம ட்ரெவர் வச்சு ப்ளே பண்ணுறோம். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பின்னாடி வர மைக்கேல் கூட வந்து ரேஸ் போட சொல்கிறாங்க. அதாவது ட்ரைவரோட ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க போல், நம்ம பின்னாடி தான் வந்துட்டுருக்குறாங்க. இந்த பைக்கோட கண்ட்ரோல் சும்மா சொல்லக்கூடாது, தாறுமாறாக இருக்குது. நான் என்ன வந்து எய்ம் பண்ணுறனோ அந்த மாதிரி இடத்துலையே கரெக்டாக பைக் வந்து கண்ட்ரோலில் திரும்புது நான் லெஃப்ட் ரைட் எடுக்கும்போது. இந்த பைக் நான் நார்மலாக அது ரோட்டில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த மிஷின்ங்கிறதுனால இது ஒரு சூப்பர் பைக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, செம்ம கண்ட்ரோலாக இருக்குது. இந்த மலையில் பைக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்டவே முடியாது நார்மலாக பைக் எடுத்தீங்கன்னா. ஸோ இந்த பைக் செம்மையாகவே இருக்குது, இதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் இங்கே போயிட்டுருக்கிறேன், அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்கள், நான் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் போகவே இல்லை, லைட்டாக பிரேக் போட்டு அழகாக பாயிண்ட் பண்ணி திரும்புகிறேன் ரோட்டில். ஸோ பக்காவாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சூப்பர், அப்படியே போய் விட்டுட்டேன், பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். எங்கே இடித்து கீழே விழுந்திருப்பேன், ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறை எதுவும் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக விட்டு திருப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டர்ன் வந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தாலும் பிரேக் போட்டால் சல்லு நின்றுருது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுரங்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். சும்மா ஃபுல் ஸ்பீடில் விட்டு அழுத்துவோம், பார்க்கலாம். ஓகே, சும்மா தெருக்கி விட்டுட்டு போகலாம். அடேங்கப்பா, இந்நேரம் நான் விட்டுருப்பேன் அந்த பக்கம், வெளியே என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் வேகமாக வந்தேன், பரவாயில்ல, எப்படி ஒன்று திருப்பிட்டேன். ஓகே, அவங்க பாருங்க நண்பா, நாமளாவது பைக்கில் தான் வரோம், அந்த கார் இதுக்கு முன்னாடி நம்ம ஓடிட்டு வந்தோம்ல அதே காரில் தான் அவங்க வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் பாருங்களேன், நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்குறாங்க, பக்கத்தில் மேப்பில் பாருங்கள் தெரியும், இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டுருக்குறாங்க. இதே நம்மக்கிட்ட அந்த காரை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கதி ஆகிருக்கும் காரு. இந்த பைக்கு கொடுத்ததுனால பரவாயில்ல, செம்ம கண்ட்ரோலாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்தோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு எந்த ஒரு காரை வச்சியும் இந்த மலையில், அதாவது இப்போ வந்த ரூட்டில், அதாவது இந்த ஆஃப் ரோடு இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கவே முடியாது, ட்ராவல் பண்ணவும் முடியாது. எப்படியே இருந்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிடிச்சு ஒரு வழி ஆயிரும் வண்டிலாம். இந்த பைக்குங்கிறதுனால பரவாயில்ல, ஆனாலும் பின்னாடி அவங்க காரில் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டுருக்குறாங்கங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நாம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம் இதில். அப்பா சாமி, நேரம் விட்டுருப்பேன், பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 1.5 மைல் தான். என் பாயிண்ட் தெரியுது, ரீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்னதாக ஒரு ரேஸ் தான், செம்மையாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கண்ட்ரோல் பக்காவும் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பேங்க்குக்கு போயிருந்தாங்க,
சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வந்திருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அந்த பணத்தை, அதாவது அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொள்ளையடிக்க போகிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. நண்பா பார்த்தீங்கன்னா மிஷன் பாஸ்ட் ஆகிடுச்சு. பலிட்டோ ஸ்கோர் செட்டப் அப்படிங்கிற மிஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஷனை நம்ம செம்மையாகவே செஞ்சு முடித்தோம். சொல்லப்போனால் இதில் நம்ம பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, ஆக்ஷன் சீனில் எதுவும் வரல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிளான் போட்டாங்க, அவங்க நினச்ச மாதிரி அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எப்படி கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அந்த சீன் ஒன்று நடக்க தான் போகுது, தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தரமான சம்பவத்தோடு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.